லோக் ஜனசக்தி தலைவரும் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் காலமானதாக அவர் மகன் சிராக் பாஸ்வான் அறிவித்துள்ளார். ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு தற்போது வயது 74. டெல்லி தனியார் மறுத்துவமனையில் இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில் காலமாகியுள்ளார். இவரது மகன் சிராஜ் பாஸ்வான் ட்விட்டரில், பப்பா, நீங்கள் தற்போது இந்த உலகத்தில் இல்லை. எப்போது எல்லாம் எனக்கு தேவையோ அப்போது எல்லாம் நீங்கள் என்னுடன் இருந்திருக்கின்றீர்கள். உங்களை மிஸ் செய்கின்றேன் பப்பா என்று பதிவிட்டுள்ளார். இந்த ட்விட்டரில் தனது தந்தையின் புகைப்படத்தையும் இணைத்துள்ளார். ராம்விலாஸ் பாஸ்வான் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இவரது லோக் ஜனசக்தி கட்சி அந்த மாநிலத்தில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து இவரது கட்சி இந்த முறை பிரிந்து வந்து தனியாக போட்டியிடுகிறது. மேலும் சிராக் ட்விட்டரில் தனது இந்த பதிவில், கடந்த சில நாட்களாக எனது தந்தை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். நேற்றிரவு திடீரென அவருக்கு உடலில் பாதிப்பு ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தேவைப்பட்டால் மேலும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். இதுவரைக்கும் என்னுடன் நீங்கள் இருந்ததற்கு நன்றி என்றும் பதிவிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக அரசியல் இருந்து வருகிறார். நாட்டின் பெரிய அரசியல் தலைவர்களுடன் களம் கண்டவர் இவர். இவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வருத்தத்தில் இருக்கின்றேன். ஒருபோதும் நிரப்பப்படாத ஒரு வெற்றிடம் நம் நாட்டில் ஏற்பட்டுள்ளது. ராம்விலாஸ் பாஸ்வானின் மறைவு ஒரு தனிப்பட்ட இழப்பு. நான் ஒரு நண்பனையும் மதிக்கத்தக்க சக ஊழியரையும் ஒவ்வொரு எல்லைகளையும் கௌரவமிக்க வாழ்க்கையை நடத்துவதை உறுதி செய்வதில் மிகுந்த ஆர்வத்தையும் கொண்டிருந்த ஒருவரை இழந்துவிட்டேன். ராம்விலாஸ் பாஸ்வான் கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலம் அரசியலில் நுழைந்தார். ஒரு இளம் தலைவராக அவர் கொடுங்கோன்மை ஆட்சி மற்றும் எமர்ஜென்சி காலத்தில் நமது ஜனநாயகம் மீதான தாக்குதலை எதிர்த்தார். சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தார். பல துறைகளில் நீடித்த பங்களிப்பை செய்துள்ளார். பாஸ்வானுடன் இணைந்து பணியாற்றியது, தோளோடு தோள் கொடுத்தது நம்ப முடியாத அனுபவமாகும். அமைச்சரவை கூட்டங்களின் போது அவர் நுண்ணறிவுடன் பங்களிப்பு செய்தார். அரசியல் ஞானம் முதல் ஆளுகை வரை அவர் பல துறை புத்திசாலி. அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல்கள் தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி என்று மோடி குறிப்பிட்டுள்ளார்.